கோதுமைன்றது நம்ம ஊரில் எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்காது, ஒரு சில பேருக்கு தான் பிடிக்கும், சப்பாத்திலாம் கூட அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமே கோதுமையிலிருந்து வந்த பொருட்கள் ரொம்ப பிடிக்கும், பிஸ்கட்டாக இருக்கலாம், பேக்கரி ஐட்டமாக இருக்கலாம், எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மாதிரி விஷயம் நம்ம ஊருக்கானது இல்லை, நம்ம மரபில் நம்மளுடைய நிலத்தில் கோதுமையெல்லாம் விளைவிக்கப்படுறதில்லை. அந்த காலத்துலேயும் நம்ம ஆளுங்கள்லாம் யாரும் கோதுமை பொருட்கள்லாம் சாப்பிட்டதில்லை. ஆனால் அதுக்காக இப்போ சாப்பிடக்கூடாதுன்றது அர்த்தம் இல்லை, இப்போ சாப்பிட்றோம். ஆனால் உண்மையிலே அந்த கோதுமையை எப்படி சாப்பிட்ணுமோ நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல, அதனால நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த கோதுமை அப்படின்ற மாதிரி விஷயத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது பிரெட்டு. பிரெட்டு வந்து அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஜிம்மு, ஹெல்த் கான்சியஸ் அந்த மாதிரி இருக்கவங்களும் பிரெட்டெல்லாம் நிறையவே சாப்பிடுவாங்க. ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது ஏன், எதனால் தவறு, அதை எப்படி சரி பண்ணுறது, உண்மையான பிரெட் அது எப்படி இருக்கும், அந்த காலத்தில் பிரெட் அப்படின்றத கண்டுபிடிச்சி சாப்பிட்டவங்கலாம் எதை சாப்பிட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் உண்மையான பிரெட். இப்போ நீங்கள் பார்க்குற பிரெட்டு பேர் சவுர்டோ பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சி சாப்பிட்டவங்க இதை தான் சாப்பிட்டாங்க. இது பண்டைய எகிப்திய காலம் அப்போருந்து பார்த்தா கூட குறிப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் அவங்க எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த பிரெட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் பார்க்குறக்கே நமக்கு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்தா இது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும், அந்த ரொம்ப பஞ்சு மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம இப்போ நார்மலாக சாப்பிட்ற வெள்ளை பிரெட் மாதிரியெல்லாம் இருக்காது. இது வந்து ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் பேரிக்கத்த மாதிரியே கொஞ்சம் ஒரு சவர் டேஸ்ட்டில் இருக்கும், லைட்டாக ஒரு புளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்க பாக்டீரியாக்கள் செய்கிற வேலையால். இந்த பிரெட்டு உடனேலாம் செஞ்சிட முடியாது, இது செய்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நாள் ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து செய்யணும்னா ஒரு மாதம் கூட ஆகலாம். சரி, எதுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் சாப்பிட்ணும், இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுமா, அது அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க, நம்மையும் அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா, அந்த காலத்துலேருந்து என்ன உடம்பு இருந்ததோ அதே உடம்பு தான் இப்போது மனுஷங்களான இப்போ இருக்க நமக்கும் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ஏன் அவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கோதுமையை மனித உடலால் செரிக்க முடியாது, அதில் எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் செரிக்கணும்னா அது பறவைகளால் ஈஸியாக செரிக்க முடியும். இந்த பறவைகள்லாம் தானியம் அரிசி இதெல்லாத்தையும் அப்படியே சாப்பிடும், பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் சமைச்சு சாப்பிடாது. ஏன்னா அதை செரிக்கிற அளவுக்கான உடல் அமைப்பு அதுக்கு இருக்குது, அதுக்கான இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக இருக்குது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வெளியிலேயே கொஞ்சம் நொதிக்க வச்சு ஃபர்மன் பண்ணி அதை வெளியிலேயே ஒரு பாதிக்கு மேலே செரிக்க வச்சு அந்த செரித்தது தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ இந்த சவர்டோ பிரெட்டுன்றது அப்படியே அந்த செரித்த வடிவம். ஸோ இதில் நிறையா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி வீட்லேயே செய்யலாம். ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ராசஸிங் டைம் ரொம்ப அதிகம். ஆனால் இது மட்டும்தான் நம்ம உண்மையிலேயே கோதுமையை சாப்பிட வேண்டிய கரெக்டான ஃபார்மேட். ஸோ பீட்சா, பர்கர், பேகிள்ஸ் அது இதுன்னு அந்த மாதிரியான வெஸ்டர்ன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாலுமே இந்த பிரெட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட். அப்படி தான் அந்த காலத்துலேருந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நிறையா அந்த வெஸ்டர்ன் பீப்புளெலாம் இப்போவும் அவங்க உயிரோடு இருக்கிறது காரணம் அவங்க கரெக்டான முறையில் சாப்பிட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம், அவங்க தவறான முறையில் சாப்பிட்டு இப்போ இருக்க மாதிரி இருந்திருந்தாங்கன்னா எப்போயோ எல்லோரும் போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் இப்போது நம்ம எல்லோரும் தவறான முறையில் சாப்பிட்டுருக்கோம், அதனால தான் எல்லாருக்கும் எக்கச்சக்கமான நோய்கள் வருது. இந்த கோதுமைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான உணவு சரிக்கிறதுக்கு. ஸோ இது சம்மந்தமாக நிறையா புக்ஸ் எல்லாம் கூட இருக்குது, நீங்கள் தேடி பார்த்து படிக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மியூக்கஸ்லெஸ் டயட், கார்னிவோர் டயட், பேலியோ டயட், கீட்டோ டயட், இந்த மாதிரி எந்த டயட்ஸ் ஃபாலோ பண்ணாலும் இந்த தானிய வகைகளை கட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த தானிய வகைகளை கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்த்து வேறு லெவல் இம்ப்ரூவ் ஆகும், எக்கச்சக்கமான உடல் தொந்தரவுகள் எல்லாம் இருந்த இடமே தெரியாமல் எல்லாமே சரியாயிடும். ஸோ இப்போ நம்ம இந்த தானிய வகைகள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது, அதுங்களை சரியான வகையில் சாப்பிடணும், அதுதான் விஷயம். அந்த காலத்துலலாம் சரியான வகையில் தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சாப்பிடக்கூடியது தவறான வகையில் சாப்பிட்றோம். ஆனால் அதுவுமே கெமிக்கல் போட்டது, ரொம்ப ப்ராசஸ் பண்ணது, அதை சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், அது இதுன்னு எக்கச்சக்கமான இது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் சாப்பிட்டவங்க எல்லாமே இயற்கை வழியில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள். ஸோ ஆனால் இப்போ நம்ம பண்ணக்கூடிய மூலப்பொருட்களும் தப்பு, அதை பண்ணுற முறையும் தப்பு, அதுக்கப்புறம் பதப்படுத்துதல் அது இதுன்னு அது கூட சேர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே ப்ராசஸ்டான விஷயங்கள் தான் இந்த மாதிரியான இதுங்க கூட சேர்த்து சாப்பிட்றோம். உடம்பு பயங்கரமாக பாதிக்கப்படும்,
ஆட்டோ இம்யூனிட்டி எல்லாம் எக்கச்சக்கமாக வரும். முக்கியமாக அந்த லீக்கி கட்னெலாம் சொல்லுவாங்க, இதெல்லாத்தையும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி தானிய வகைகளை தவறாக சாப்பிட்றது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, முன்னாடி எனக்குமே சின்ன பையனெல்லாம் பிரெட்டுன்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு பிரெட்டுன்றது ஒரு ஒரு எட்டா கனி மாதிரி எப்பயாவது தான் கிடைக்கும். அதெல்லாம் தோசைக்கல்ல அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுன்றது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். யாருக்காவது உடம்பு சரியில்லைனா மட்டும்தான் பிரெட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி உடம்பு சரியில்லாம் பிரெட்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப மோசமான விஷயம். பட் என்னவோ அந்த காலத்தில் வெளிநாட்டு பொருள் அப்படின்றதுனால ரொம்ப இதுவாக யோசிச்சிருப்பாங்க போல், அதை பற்றி பெருமையாக நினச்சி அப்படி சாப்பிட்ருப்பாங்க போல். ஸோ அப்படி நம்ம எப்பயாவது சாப்பிட்ட விஷயங்களாக தான் இருந்தது, ஆனால் இப்போது இது வந்து எப்பயுமே சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இது பிரெட் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கூடாது, இந்த கோதுமை, கோதுமையிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், ரொம்ப முக்கியமாக மைதா. ஸோ இப்போது இந்த எந்த கம்பெனி பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, எந்த பேக்கரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, அப்புறம் அந்த பப்ஸு அது இதுன்னு பரோட்டாவாக இருக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய இந்த கோதுமையிலேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களையுமே ரொம்ப மோசமான வகையில் தான் தயாரிக்கிறோம். சும்மா ஒரு நாலு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டில் எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்லாம் தேடி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, உடம்பு குறைகிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம சத்து மாவு அப்படின்ற பேரில் சாப்பிட்றது எக்கச்சக்கமான தானியம், அதுலேயும் கோதுமை நிறையா இருக்கும், எதையுமே ஒழுங்கான முறையில் தயாரிக்கிறது இல்லை, அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த கோதுமையெல்லாம் யார் ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்டாங்களோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படிலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதை அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை. கோதுமை, சப்பாத்தி, இப்போ சப்பாத்தி நம்ம ஊரில் யாருக்கும் அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை, இருந்தாலும் அதை ஹெல்த்தி ஆப்ஷன் அப்படின்னு நிறைய பேர் கன்சிடர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ சப்பாத்திலாம் ட்ரெடிஷ்னலாக அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். கோதுமையை சும்மா போட்டு அரைச்சி சாப்பிட்டா அது உடம்புக்கு, முக்கியமாக வயிறுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். வயிறில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது உடம்பு ஃபுல்லாக பாதிக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன், அப்போ இது எதையுமே தொடவே கூடாதா? இப்போ மாடர்ன் ஃபுட் எல்லாத்தையுமே அப்படின்னா ஆசைக்கு சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஸோ அது உங்களோட விருப்பம். ஆனால் அதையே பெரும்பாலும் சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும், அதுக்கு நம்ம தயாராக தான் இருந்துக்கணும். சரி, தானிய வகைகளை நம்மளுங்க சாப்பிடவே இல்லையா அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக சாப்பிட்ருக்காங்க. தமிழர்கள்லாம் சாப்பிட்டது நல்லா ஊற வச்சு, நிறையா அந்த கம்பு, அந்த கூழ், கஞ்சி, அதெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஊற வச்சு நொதிச்சு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அதில் கொஞ்சம் அந்த ஒரு புளிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது வெறும் அரிசி மட்டும்தான். ஸோ அது அரிசின்றது பரவாயில்ல, கோதுமை அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை, அது நல்லா ஊற வச்சு நல்லா சமைச்சு தான் சாப்பிட்றோம், அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அரிசியை மட்டுமே சாப்பிட்டா அது பிரச்சனை, கூட அசைவம், காய்கறி பழங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அந்த காலத்தில் நம்மளுங்க என்னென்ன தானியம்லாம் யூஸ் பண்ணாங்க, அதை எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். அதை என்னென்ன வகையான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இது எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த உணவுப் பொருள் எங்கேருந்து வருதோ அந்த பகுதியில் அந்த மக்கள் அந்த ட்ரெடிஷ்னலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி சாப்பிட்ணும். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இல்லை டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக கண்டுபிடி சாப்பிட்டோம்னா உடம்பு செம டேமேஜ் ஆகும். ஸோ சவடோ பிரெட் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது கூட தேடி பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் வீட்டில் ஃபஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரெட்டுனா கண்டிப்பாக அதை நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ஒயிட் பிரெட் மாதிரிலாம் இது டேஸ்ட் இருக்காது, ஆனால் ஒயிட் பிரெட் பண்ணக்கூடிய டேமேஜ் எல்லாம் இது பண்ணாது, இது உடம்புக்கு அவ்வளோ பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படுத்தாது. இப்படி தான் நம்ம சாப்பிட வேண்டிய முறை இது. ஸோ பிரெட்லாம் சாப்பிட்ணும்னா அதை எப்படி பண்ணணும் என்ன இதுன்றதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். என்ன ஒன்று, அந்த ஜங்க் ஃபுட்டு அந்த கண்ட விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான ஒரு டயட்டு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்தீங்கன்னா போதும். உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.